ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 25 போல் சின்ன சைஸ் வெண்டைக்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை தண்ணியில் அலசிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணியை துணி வச்சு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கிளுக்கிளுன்னு ஆயிரும். அதுக்காக அதுக்கப்புறமா வெண்டைக்காவை ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், முத்தின வெண்டைக்காவை எடுத்துக்காதீங்க. அது செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையணும். அப்படி உடஞ்சிச்சின்னா பொரியெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு. கடுகு உடஞ்சதும் இதில் உளுத்தம்பருப்பு, அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையில ரெண்டத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து 10-12 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்க்கலாம். இப்போ இதில் வெண்டைக்காவை சேர்த்துற வேண்டியது தான். ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் குறைவாக போதும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நம்ம வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா மிதமான சூடில் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும். நேரம் ஆக ஆக இதெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கும்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தால் தான் நல்லா பிடிக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்க போகிறேன். இது வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் லைட்டாக ப்ரௌன் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா ஒட்டாது, சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட நம்ம இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணால் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண வேண்டாம்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வெண்டைக்காய் பொரியலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை ரொம்ப மலரட்டும்.